வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் டிஜிட்டல் முறையில் ஆவணங்களை சேமித்து வைக்கும் மத்திய அரசின் டிஜி லாக்கர் செயலியை பயன்படுத்த அனைத்து துறைகளுக்கும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் வைகுந்த ஏகாதசி விழா இன்று தொடங்குகிறது. வங்கிகள் தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் திட்டத்தை கண்டித்து இந்த மாதம் 16 மற்றும் 17 ஆகிய 2 நாட்கள் வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக வங்கி யூனியன் அமைப்பு தெரிவித்துள்ளது. வருகின்ற ஜனவரி 1 தேதி முதல் வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுக்க கூடுதல் கட்டணம் செலுத்தும் நடைமுறை அமலுக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்த பள்ளி மாணவர்களுக்கு 75,000 நிதியுதவி வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. கர்நாடகாவை சேர்ந்த 2 பேருக்கு ஓமைக்ரான் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்களுடன் தொடர்பில் இருந்த 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புதிதாக ஜாவத் புயல் உருவானதன் காரணமாக நாளை தமிழகத்தில் மதுரை, விருதுநகர், நெல்லை ஆகிய மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக மாநில மையம் தெரிவித்துள்ளது. வருகின்ற ஜனவரி மாதம் முதல் கார்களின் விலையை உயர்த்துவதாக மாருதி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் சபரிமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் தென்மேற்கு பகுதியில் ஜாவத் புயல் உருவாவதால் 13 முக்கிய ரயில்களே இன்று ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதிமுக கிளைக்கழக நிர்வாகிகள், பேரூராட்சி வார்டு நிர்வாகிகள் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கான உட்கட்சி தேர்தல் வருகின்ற டிசம்பர் 13 முதல் 23 தேதி வரை நடைபெறும் என்று OPS மற்றும் EPS அவர்கள் அறிவித்துள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் வரும் 9 தேதி வெளியிடப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திருப்பதி கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு காரணமாக கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் பயணத்தை 2 வாரத்திற்கு தள்ளி வைக்குமாறு திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு வழங்கப்படும் கடன்களுக்கான வட்டி விரைவில் 7% குறைக்கப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வெல்லம் தயாரிக்கும் ஆலைகளில் கண்காணிப்பு கேமரா அமைக்க வேண்டும் என்று தமிழக உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை கமிஷனர் செந்தில்குமார் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் இனிமேல் ஆன்லைன் மூலமாக ஓட்டுநர் உரிமம், குடும்பம் அட்டை உள்ளிட்டவைகளின் நகல்களை பெறும் வசதியை செயல்படுத்துவதற்கான உத்தரவை பிறப்பித்து அதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை விமான நிலையங்களுக்கு குறிப்பிட்ட புதிய கட்டுப்பாடுகள் நள்ளிரவு 12 மணி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த பயணிகள் அனைவரும் RT-PCR பரிசோதனை செய்யப்பட்டு முடிவுகள் வரும் வரை சுமார் 6 மணி நேரம் விமான நிலையத்தில் தங்க வைக்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. வரும் 8 தேதி தொடங்க உள்ள பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நவம்பர் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி 1,00,000 கோடிக்கு மேல் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து 5வது மாதமாக வரி வருவாய் 1,00,000 கோடிக்கு மேல் அதிகரித்துள்ளதாகவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஓமைக்ரான் வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக வருகின்ற டிசம்பர் 15 தேதி முதல் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்ட சர்வதேச விமானங்களின் சேவை தொடங்கப்படாது என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாதத்தில் 4, 5, 6 ஆகிய 3 நாட்களில் பிளிப்கார்ட் நிறுவனத்தில் சிறப்பு தள்ளுபடி விற்பனை லைவாக நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவிலும் தற்போது ஓமைக்ரான் வைரஸ் கண்டறியப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 35,888 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65.30 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் முடிவடைகின்றன. இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலில் தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி. வணக்கம்.